தென் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷ ராசினா மேஷ ராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரமடைஞ்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மிதன ராசி, மிதன ராசி ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் ராகுவோடு இணைஞ்சிருக்கார். ஸோ இந்த மாதம் முழுக்க இந்த புதன் வந்து ராகுவோட தான் இருக்கும். இதில் வந்து 18ஆம் தேதி புதன் வந்து வக்ரமடையும். ராகுவோட புதன் இருந்தால் என்ன பலன்? மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் வந்து லார்ட் ஆஃப் மைண்ட், அவர் தான் அந்த மனதை வந்து கட்டுப்படுத்துவார். இப்போ இந்த புதன் ராகுவோட இணையும் பொழுது ராகு சொல்கிறத புதன் கேட்குமே தவிர புதன் சொல்கிறத இந்த ராகு வந்து கேட்காது. ஸோ ஃபஸ்ட் ஹவுஸில் ராகு இருக்கிறதுனால ராகுவோடைய மைண்ட் எப்படி இருக்கும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அடையணுன்ற எண்ணத்தையும் ஆர்வத்தையும் பயங்கரமாக கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் அது தூங்கவே தூங்காது. இதுதான் ராகுவுடைய தன்மை. இப்போ புதன் இணையும் பொழுது தன்னுடைய புத்தியை வந்து இந்த ராகு பயன்படுத்திக்கும். ஸோ புதன் அதோடைய சக்தியை கொடுக்கும், ராகு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும். எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குதோ, எந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கோ, அதை அடையிறதுக்குள்ளான முயற்சியை இந்த மாதம் முழுக்கும் நீங்கள் பலனை அனுபவிக்கிறீங்களோ இல்லையோ அதுக்குள்ள முயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து பண்ண வைக்கும். இதுதான் அந்த புதன் ராகு கொடுக்கும். இதில் குறிப்பாக இந்த ராகுவுடைய ஒரு கனெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க, ஏன்னா ராகு வந்து பெரும்பாலும் இந்த பாலிடிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஒரு பிளானட்டாக இருக்கும். அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் பண்ணுறவங்க அண்ட் ஓவர்சீஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேறு மதம் மொழி பேசக்கூடியவங்கள தொடர்பு வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ராகு ஒரு ஃபேவரான பிளானட். ஸோ இந்த மாதம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்நிய மொழி அல்லது வேறு நாடுகள் வேறு மாநிலங்களில் தொடர்பு வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த புதன் ராகு காம்பினேஷன் தன்னுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக முயற்சி பண்ண வச்சிடும். இது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அதே இடத்துல நெகட்டிவ் பாயிண்ட் என்ன நம்ம பார்க்கும்பொழுது, புதன் ராகு காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து சம்டைம்ஸ் வந்து அட்வர்ஸாக திங்க் பண்ண வைக்கும். நாம் ஒரு பலன் அடைகிறதுக்காக எதை வேணால் செய்யலான்ற தூண்டுதலை கொடுக்கும். இது வந்து சில சமயத்தில் கெடுதலையும் போய் முடியறது உண்டு. அந்த மாதிரி எண்ணங்கள் வராமல் உங்களை தவிர்த்துக்கணும். அதுதான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். உங்கள் பேர்த் சார்ட்டில் அந்த மாதிரி ராகு புதன் காம்பினேஷன் எப்படி இருக்குது, இந்த ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய தொடர்புகள் உங்கள் பேர்த் சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது புரியும். lifehoroscope.in நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் பலன் அடைஞ்சு பயன்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான பிளான்ட்டாக சுக்கரன் எடுக்கிறோம். ஏன்னா சுக்கரன் வந்து லார்ட் ஆஃப் 5 & 12, 5 கூடியவன் 12 கூடியவன். இந்த சுக்கரன் இந்த மாதத்தில் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரமடைஞ்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த மாதத்தை கடந்துருவார். ஓ, சுக்கரனுடைய பலன் இந்த மாதம் என்ன செய்யும்? 12ஆம் இடத்துல அயன சயன போஜன மோட்சக்காரக இந்த ஸ்தானத்தில் சுக்கரன் இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை, கேளிக்கை, ஆனந்தம், உறவுகளுடைய நெருக்கம் இதெல்லாம் கொடுக்கும். அதுலேயும் வக்ரமடைஞ்சிருக்கிறதுனால விடுபட்ட காரியங்கள்லாம் செய்ய வைக்கும். எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்க, உங்கள் உறவுகளுக்கு என்ன பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணி மிஸ் பண்ணிங்க, இதெல்லாம் வந்து இந்த சுக்கரன் வந்து 12ஆம் இடத்துலேருந்து பண்ண வைக்கும். இது அந்த கிரகத்துடைய தன்மை. எந்த லெவலில் நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல அது என்ன பண்ண முடியுமோ பண்ணும். அடுத்தது சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. ஸோ 3 கூடியவன் 12ஆம் இடத்துல மறைவு, 3 கூடியவன் உங்களுடைய தைரியம், உங்களுடைய சகோதரம் இதெல்லாம் 12th ஹவுஸில் சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு முக்கியமாக இந்த மாதத்தில் உங்களுடைய கேளிக்கை அல்லது உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய சகோதரர்கள் ரொம்ப ஒற்றுமையாகவும் கூட இருப்பாங்கன்றத பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து வக்ரமடைஞ்சு பின்னோக்கி வர ஆரம்பிக்கிறார். கேந்திராதிபதியை தோஷம் பெற ஒரு கிரகம், அதாவது குரு 7 கூடியவன் 10 கூடியவன், கேந்திராதிபதியை தோஷம் பெற கிரகம் வந்து உங்களுக்கு பின்னோக்கி வர ஆரம்பிச்சதுன்னா இந்த ஜாபில் யாருக்கெல்லாம் இஷ்யூஸ் இருந்தோ, வேலையில் வாழ்க்கையில் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தேவையில்லாமல் ஒரு அன்சர்டைன் சடனாக வந்து ஏதோ ஒரு டவுன்ஃபால் ஆகிற மாதிரி இருந்தோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் மாதிரி மீண்டும் வந்து எழுச்சி அடைகிறதுக்கு இந்த குரு பலன் கொடுக்கும். குருவுடைய பார்வை நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்கள் ராசியில் விழுந்தாலும் கூட இந்த மாதம் அதுக்கான முயற்சியை இது எடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சனி 3 கிரகங்கள் ஒன்றாக இருந்தது, இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி செவ்வாய் வந்து கும்பத்தில். ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒரு பாதகமான கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பாதகமான செவ்வாய் இந்த மாதத்தில் 9லேயும் 10லேயும் போகிறதுனால பெரிய பாதிப்பு கிடையாது. தொழிலில் வேலையில் பெரிய பாதிப்பு செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது இல்லை. குரு வக்ரம் ஆகிறது இன்னும் ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட்டை எடுத்துலாம். சனி மட்டும் 8ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கு. இந்த சனியால் என்ன பலன்? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய
ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப கான்சியஸாக பார்த்துங்க. மெயினாக உங்கள் ஃபாதர் அண்ட் மதர். ஏன்னா மிதுனத்துக்கு எட்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் பொழுதுலாம் அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தை அது கை வைக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபோக்கஸ் வந்து நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் கொஞ்சம் நல்லது. சூரியன் புதனோட இணையிறது 14th of June. ஸோ சூரியன் ஒன்ஸ் புதனோட இணைஞ்சதுன்னா மாணவர்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த எஜுகேஷனில் மிதன ராசி மிதன லக்னமாக இருந்தீங்கன்னா அதில் கான்சன்ட்ரேஷன் கூட கிடைக்கும், எழுதுகிற எக்ஸாம்ஸ்லாம் ஃபோக்கஸாக இருக்கும், அண்ட் அவங்களுக்கு நினச்ச மாதிரி ஸ்கோர் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டைமாக அது சேஞ்ச் ஆகும். இது ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு அமையும். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, இது கேது, ஏழாம் இடத்துல கேது, எட்டாம் இடத்துல சனி. இந்த காம்பினேஷன் நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட் ஹவுஸில் புதன், ராகு, 12ஆம் இடத்துல சுக்கரன், 8ல் குரு, 8ல் சனி, 7ஆம் இடத்துல கேது. ஃபேமிலி லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கை, குடும்பம், கணவன் மனைவி உறவு எதுவாக இருந்தாலுமே இந்த மாதம் தயவு செஞ்சு வாய் மூடிட்டே இருந்தால் நல்லது. ஏன்னா மிதன ராசிக்காரங்க ஏதாவது பேசப்போனால் அதிகம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து ஒரே டைமில் டுயல்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ஈக்குவலாக. அதனால் இந்த மாதம் ஆர்கியூமெண்ட் எதாவது வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத வாக்குவாதம் செய்து அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலில் நீங்கள் ஆளாக வேண்டாம். ஸோ மிதுன ராசி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனி 8ஆம் இடத்துல இருக்கும். ஒருவரால் இன்னொருவருக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாமல் பிரச்சனைகளை வாக்குவாதத்தை கொண்டு போக வேண்டாம். விட்டு கொடுத்து போனால் இன்னும் ரொம்ப சேஃபாக இருக்கும். மிதுனம் ஓவராலாக நமக்கு எப்படி இருக்குது இந்த மாதம்? இந்த மாதம் ஜூனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். கம்பேர் டு மே மந்த், ஜூன் மந்த் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கரியரில் வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லைனாலும் கூட, இல்லை கரியரில் வந்து ஏதோ ஒரு லாஸ் ஆயிருந்தாலும் கூட, இந்த மாதம் ஒரு நம்பிக்கையாவது வரும். நம்மளால் பண்ண முடியும், நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நமக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, அந்த ஒரு நம்பிக்கையாவது இந்த மாதம் வர்றதுக்கு நல்ல ஒரு பலனாக தெரியுது. அது வகையில் மிதுனம் வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ ஓவரால் பலன் மிதுனம் சேஃப். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலனை என்னென்னா, இந்த மாதத்துடைய பிளானட்டோடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டை முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன, 9 பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை தேர்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசெண்டன்ட் அதாவது உங்கள் லக்னம் மாதிரி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.in போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணணும், அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்பவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். PDF உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த அஸ்ட்ராலஜராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேளை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் சொல்கிற என்ன விஷயம்னா, இந்த பலன்கள்லாம் மாதம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கீங்க, எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, இல்லை சான்சஸ்ஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியல என்னோடய நம்பரில் 2 நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.